எனது அருமை தாய் தமிழ்நாட்டு மக்களே, என்னுடைய கைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் வந்து எப்படி பேசி அனுப்பிச்சிருக்காருன்ற ஆடியோவை கேளுங்க. தெரியுமா, சக்லி கூட்டம் தானே, நீங்க பிஎல் கூட்டம் தானே, நாதாரி பயலங்களை பிஎல் தின்ற கூட்டம் தானே, தெலுங்கு ஆந்திரால இருந்து வந்த ஊம்பிங்க நீங்க, நீங்க பேசுறீங்களாடா ஈன பயலங்களை. இவங்க தொடர்ந்து இதே போலதான் பேசுறாங்க. யார் பேசினாரு பாத்தீங்கன்னா, இவரு தான் இந்த என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு பேசி அமைச்சிருக்காரு, நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் இவரு. இதே போலதான் தொடர்ந்து வந்து எங்களுடைய கட்சி பொறுப்பாளருக்கு இந்த போல சாதிய ரீதியா வந்து கலவரத்தை தூண்டுறதுக்காக, வன்முறை தூண்டுறதுக்காக வந்து இவங்க பேசியிருக்காங்க. இது சம்பந்தமா என்னுடைய தமிழர் முன்னேற்ற பட கட்சியுடைய பொறுப்பாளர் வந்து சண்முகம்ன்றவர் வந்து பிப்ரவரியில வந்து செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாருக்கு வந்து செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்து சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்து எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் காவல்துறை எடுக்காதனால தொடர்ச்சியாக இவங்க இதே போல தான் பேசிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா இப்போ 8ஆம் மாதம் வந்து சண்முகம் வந்து பூந்தமல்லி ஏசிக்கும் ஆவடி டிசிக்கும் ஆவடி கமிஷனர் அவர்களுக்கும் அந்த புகாரை மீண்டும் அமைச்சிருக்கிறாங்க. அந்த புகாருக்கும் எந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கல. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் நாம தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மீது வந்து விஜயலட்சுமி அவர்கள் வந்து பாலியல் குற்றச்சாட்டு புகார் கொடுத்துருக்காங்க. நீங்க திட்டினோம்னா விஜயலட்சுமி அவர்களை திட்டுறதுக்கு திட்டலாம், அவங்களுடைய சமுதாயத்தை திட்டலாம், இல்ல அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற வீரலட்சுமியை திட்டலாம். வீரலட்சுமி எந்த சாதியோ அந்த சாதி பேரை சொல்லி நீங்க திட்டலாம். ஆனா எந்த சம்பந்தமே இல்லாத அருந்ததிய மக்களை ஏன் நீங்க திட்டுறீங்க? அவங்க உங்களை மாரி பொம்பளைங்களை ஏமாத்தி பொம்பளைங்க கிட்ட பணம் வாங்கி பொம்பளை சோறு துண்ற சமுதாயம் நினைச்சிங்களா நீங்க? அவங்க சுயமா இன்னைக்கும் உழைச்சி உண்றாங்க. உங்களை மாரி நாதாரிங்க கிடையாது அவங்க. அவங்க சுயமா அவங்க உண்டு அவங்க வந்து வாழறாங்க. அவங்க அவங்கள இழிவுபடுத்தி அவங்கள கேவலப்படி தொடர்ந்து நீங்க வந்து அருந்ததிய மக்களை வந்து இழிவு செஞ்சு பேசுறீங்க. நாம் தமிழர் சீமான் உட்பட சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்லேருந்து தொண்டர் வரைக்கும் அருந்ததிய மக்களை இழிவு பண்ணி தமிழ்நாட்டில் வந்து சாதி ரீதியான கலவரத்தை தூண்டி தமிழகத்தை சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிறதுக்கான வேலையை நாம் தமிழர் கட்சி சீமான் பார்த்துட்டு இருக்காரு. இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே வந்து புகார் அனைத்து மட்டத்திலையும் நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த புகார் மனுக்கு காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலனா எங்களுடைய போராட்டமானது நாம் தமிழர் கட்சி அலுவலக வாயில எனது தலைமையில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கோம்.